1, 2, 3. நம்பவில்லையா கண்ணா தர எண்ணம் இல்லையா கக்கிச்சிட்ட களவு செய்ய வந்த மச்சான் கண்டாரி கார்த்திடே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து என்னோடய ஃபேன்ஸ் வந்து மேக்கப் வீடியோ போட்டு காமிச்சிருந்தாங்க. நான் ஆஃபீஸில் இருக்கேன் சரியா, அதனால் நான் ரொம்பலாம் மேக்கப் போடல. ஸோ நான் மேக்கப்பே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது. நான் சிம்பிளாக என்கிட்ட கம்பெனியில் நான் வச்சுருக்கேன் சரியா, அதை வச்சு நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து மேக்கப் போட்டு காமிக்க போகிறேன் சரிங்களா. என்கிட்ட ஆஃபீஸில் இருக்கிறத வச்சு இப்போ நான் உங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு காமிக்க போகிறேன். உன்னை அது எனக்கு இது வேறே தின சொல்ல மட்டும்தானே கருணே. என் எனக்கு மேக்கப்லாம் போட தெரியாதுப்பா. அதுவும் ஸோ என்னோட ஃபேன்ஸ் வந்து கேட்டதுனால தான் நான் வந்து எப்படி சொன்னால் மேக்கப்பே நான் வந்து இதை வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போதான் ஃபேன் ஸ்பீடாக ஓடுது. பவுடர் மட்டும்தான் அடிப்பேன். எனக்கு கம்பெனியில் இருக்கேன்ல, அது நான் ஒர்க் பண்ணுறது வந்து லேபு சரியா, மைக்ரோபயாலஜி லேபு. மைக்ரோபயாலஜி லேபில் ஒர்க் பண்ணும்போது கையில் வளையல் சரிங்களா, பொட்டு எதுவுமே போட்டு வச்சிருக்க கூடாது. இது என்னோட சின்ன மினி மினி மேக்கப் செட், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது மினி மேக்கப் செட்னா இது வந்து நான் ஆஃபீஸில் இது வந்து கம்பெனியில் வச்சுட்டு போயிடுவேன், இதை காணா போனால் கூட பரவாயில்ல. அதனால் இது வந்து என்னோடய மினி மேக்கப் செட். ஜஸ்ட் இதோடய விலை வந்து 350 தான், ரொம்ப நல்ல, வெறும் 350 ரூபாய் தான். வெறும் 350 ரூபாய்க்கு அதில் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. அள்ளி எனக்கு கண்டா வர சொல்லுங்க, என் கண்டார ஓலி காத்திய மேக்கப் போடுறத பார்க்க வர சொல்லுங்க. கண்டார ஓலி காத்தி நல்லா தானே போயிட்டு இருக்கு, திடீர்னு எதுக்கு இப்போ காத்தி போயிருந்து பார்க்குறீங்களா? கார்த்திகோட நேம் வந்து வந்துடும், அது என்னையே நேம் வந்துடும் சரிங்களா. கண்டா வர சொல்லுங்க, என் கார்த்தி மாமாவை கையோ கையோட கூட்டி வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதாவது என்னன்னா இப்போதைக்கு வந்து நான் வந்து ஒரு வாரம் வந்து நான் வந்து ஷூட் போகிறேன் சரிங்களா. 3 ஊருக்கு போகிறேன். ஒன்று சென்னை, இன்னும் 2 ஊர் சொல்ல மாட்டேன். ஒரு ப்ரோக்ராம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம குக்கு வித் கோமாளி இருக்குல்ல, குக்கு வித் கோமாளி, அதே விஜய் டிவியில் உள்ள ஒரு பிரபலம் புகழ் அண்ணா ஃப்ரெண்டு தான் சரிங்களா. அதில் ஒருத்தவங்க பேர் சொல்ல விரும்பல, புகழ் அண்ணோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க மூலியமாக ஒரு ஷூட் சரிங்களா, அவங்க மூலியமாக ஒரு ஷூட்டுக்கு போகிறேன். அடுத்தது வந்து ஒரு இன்டர்வியூ அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஒரு லவ் ப்ரப்போஸ் ஒன்று சரிங்களா, லவ் ப்ரப்போஸு இன்டர்வியூ, அடுத்து பொம்மை கூட விளாட்றது மாதிரி ஒன்று 3.
அடுத்து என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் சரிங்களா. என் பர்த்டே வந்து March 29 தான் என்னோட பர்த்டே சரிங்களா. March 29 தான் என் பர்த்டே. பட் வந்து நாங்கள் வந்து அட்வான்ஸாக நாங்கள் வந்து கொண்டாடிட்டோம் சரிங்களா. அட்வான்ஸ் ஓகேவா. ஏன்னா நிறையா யூடியூப் சேனல் வந்து என் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து ஒரு வாரமாக ஒவ்வொரு சேனலாக போய் பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சேனல் சரிங்களா, அப்படியே கொண்டாடிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டு என்ன அள்ளி எனக்கு இது வேறுனே பச்சை கலர் பொட்டு கண்டா வர சொல்லுங்க கண்டர் ஒளி காத்திய கையோட குட்டி வாங்க ஒன்று அள்ளி எனக்கு இது வேறுனு அடிச்சு அது செல்ல மட்டும் தனிக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ போடப்பட ஐப்ரோ செல்ல மட்டும்தான் குரலு கதில போனா என்னதான் பவுடர் அடித்தாலும் பான் சோய் பியூட்டி இந்த மாதிரி போடனா எனக்கு வந்து சீக்கிரமே வந்து கலந்துடும் சரிங்களா. இதுவே கம்ப்ளைண்ட்ல இதுவே எங்கள் சார் வந்து உன் மேக்கப் செட்டை முதல்ல சூக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஓவராக மேக்கப் போட்டுட்டு டிக்டாக் பண்ணிட்டு வாங்குறதுனால சரிங்களா. இது வந்து அழகாக வந்து ஒரு துண்ணூறு புத்தகம் சேட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து குட்டிக்கு போட போகிறேன் சரிங்களா. இது எல்லாமே நான் சும்மா காஸ்ட்லியெல்லாம் நான் வாங்கலப்பா சரிங்களா. நான் வந்து காஸ்ட்லியாக நான் வாங்கலை, அதை நான் வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க 50 ரூபாய்க்கு லிப்டிக் வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு வாங்கின மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் கிடையாது சரியா. ஏன்னா நான் அப்பப்போ இங்கே வச்சுருக்கதால் எலி எடுத்துகிட்டு போயிடும். ஆ என் மேக்கப் செல்லாம் சோப்பு எல்லாமே சரிங்களா காணாமல் போயிடும். அதனால தான் நான் வந்து மேக்கப் செட்னா காஸ்ட்லியாக எதுவுமே வச்சுக்கிறதே கிடையாது. ஒரு புடவையே எலி கடிச்சு போயிடுச்சு. புது புடவை ப்ளவுஸ் தைக்க கொண்டுட்டு வந்தது வேலைக்கு வரும்போது அவனால ஒரு நாள் புடவையை வந்து எலி எடுத்துகிட்டு போயிடுச்சு. சி எல்லாத்தையும் மேக்கப் செட்டை புடவையை எலி கடிச்சு போயிடுச்சு. சோப்பு அடிச்சுட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா. தோடு போட்டாச்சா பவுடர்லாம் பூத்து பூத்து போயிட்டு இருக்கு. கண்ணாடியே கேமரா தான் எனக்கு.
கண்டிப்பா கமாண்ட கழுவி தான் ஊத்துவீங்க நீங்க. ஆனாலும் அதை கழுவி ஊத்துறதை பத்தி நான் ஃபீல் பண்ணவும் போறது கிடையாது, சரியா? என்னோட ஃபேன்ஸ் கேட்டதுனால இது வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் தான், ஓகேவா? இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா பூ வைக்க போறேன், ஓகே? ஜஸ்ட் இது வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் தான். மாதிரிலாம் வந்து இது வந்து ஒரு காஸ்ட்லி மேக்கப்லாம் இல்லை, இது ஒரு சிம்பிள் மேக்கப். ஓகே, பூ வச்சு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். முன்னாடி எடுக்குது வெறும் அது சொல்ல மட்டும்தானே குறவு, காதை சொல்வது உதடுகள் அல்ல, கண்கள் சொல் தலைவா. என்ன நம்பவில்லையா, கண்ணா தர எண்ணம் இல்லையா, கக்கி சட்ட மச்சா களவு செய்ய வந்த மச்சான். கண்டாரோலி காத்தி டே, கக்கி சட்ட போட்ட கண்டாரோலி காத்தி டிரைவரு. கார்த்தி மாமா டிரைவர் சரிங்களா? காக்கி சட்டை தான் கார்த்திக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் கேட்டதுனால இது வந்து என்னுடைய ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் தான். இப்படி தான் நான் டெய்லியும் வந்து நான் வந்து வீடியோஸ் பண்ணுறேன். நான் ரொம்பலாம் மேக்கப் எதுவும் போட மாட்டேன், ஓகேவா? இதுதான் என்னோடய மேக்கப். இப்போ வந்து தலையில் ரொம்ப பூ நிறையா இருக்குது, என்னால் தலையில் வெயிட் தாங்க முடியல. இங்கே பாருங்கள், ஏற்கனவே இன்னும் இவ்வளோ பூ வேறு இருக்குது வேறு. நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறனால தான் நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒரு மேக்கப் வந்து நான் வந்து காமிச்சேன். இப்போ பார்த்துட்டிங்களா? இப்போ நான் வந்து இதில் ஒரு பாதி பூ எடுத்து நான் வச்சிருந்தேன், தயவு செஞ்சு அந்த வச்சுல என்னால் வெயிட் தாங்க முடியல. நான் இப்படியே லேபில் மட்டும் பொண்ணு வச்சுக்கோங்க, கீழே மட்டும் இப்படி போனால் என்ன பொண்ணு பக்கம் வந்தாங்களான்னு கேட்டுருவாங்க. சரி ஓகேப்பா, பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. திவ்யாவுடைய சிம்பிள் மேக்கப் இதுதான். நான் ரொம்ப மேக்கப்லாம் போட மாட்டேன். ஸோ ஒன் வீக் நான் ஜாலியாக டூர் போகிறது மாதிரி ஷூட்டிங் போகிறேன். ஸோ ஒரு வாரம் நான் அவ்வளோ வீடியோஸ் போட மாட்டேன். தேங்க்யூ, பாய்.